கன்ஃபார்ம் அஃப்கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆர் எல்ஸ் ஃபேமிலி கூட போய் சேர்ந்து பார்க்குறதுனா இது செம்மையான மூவி. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் இப்படி நம்ம உட்கார்ற மாதிரி எந்த சீன்ஸுமே கிடையாது. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கோம், சீட்டை விட்டு கூட எந்த சிரிக்கலான்ற அளவுக்கு இருக்குது. ஃபுல்லி கம்போஸ்ட் ஆஃப் காமெடிஸ் அண்ட் தென் லாஸ்ட்டில் கொஞ்சம் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அகைன் மறுபடியும் காமெடி இருந்துச்சு, அகைன் அண்ட் அகைன் காமெடி காமெடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பேஸ்டு மூவியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற மெசேஜையுமே கூட சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு கடைசியில் கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு முக்கால்வாசி படம் இருக்கும் வந்து காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல கேஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய், நீலகண்ட ரவி சார் வந்து இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து காமெடிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஓகேவா. நல்ல ஒரு காமெடி சீன்ஸ் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு காரணமே கேஸ்டிங் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். டைரக்டர் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காரு. நிறைய படம் இந்த மாதிரி நான் வரணும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது இதில் எப்படின்னா, ஒரு விஷயத்து உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஒன்று அடிக்கிறாங்கன்னு வச்சிங்களா, அது டபுள் மீனிங் மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஊந்து ஊந்து சிரிப்பீங்க. அது புரியலனா அப்படின்னு தான் இருப்பீங்க. அது புரிஞ்சிச்சுன்னா பயங்கரமான சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு சேஷு அப்புறம் அந்த மாறன் அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆ, அவரும் நிறைய படத்தில் இப்போ நிறைய படத்தில் சின்ன சின்ன சீன் தான் மாதிரி இதில் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. படம் வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்தோம். ஸோ பேருக்கும் பேர் ஜஸ்ட்டாக அவரோட பேர் தான் அது, அதனால் பெரிய இதை சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ படம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு காமெடி லொலுசப்பாட்டியம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவரையும் நான் பண்ண இதுவரையும் பார்த்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு லொலுசப்பாட்டியம் வந்து இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸ்ட்ரானரி எப்படி சொல்கிறது லெவல் 2 போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ காமெடிக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாது. இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து லேக் ஆகிருக்கா அப்போலாம் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் லேக்லாம் எங்கேயுமே ஆகலை. ஏன்னா ஒரு சீனில் ஒருத்தரோட ஃபேஸை காமிச்சாலே சிரிப்பு வருது, அப்போ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து காமெடி வந்து தரமாக இருக்குது. வடக்குப்பட்டு ராமசாமி வந்து பார்த்தேன், படம் வந்து நல்லாயிருக்கு. காமெடியிலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது. காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ரோலை வந்து எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வணக்கம், ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ எங்கே இருக்கிறேன்னா வடக்குப்பட்டி ராமசாமி கமலா தேட்டரில் படம் பார்த்துட்ருக்குறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல. கதை வந்து 1974 நடக்கிற கதை. 74 நடக்கிற கதையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்க்குறது வந்து ஒரு கேலப்பாக ஜாலியாக நல்ல, அதாவது சந்தானம் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ இல்லையோ கூட நடிக்கிற காமெடி கேரக்டரு கேரக்டருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வழக்கமான மற்ற ஹீரோக்கள் படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தரை நடிக்க அதிகமாக விட்டுக்க மாட்டாங்க. சந்தான சார் படத்தில் அப்படி கிடையாது, கூட நடிக்கிறவங்களுக்கும் அதிகமான ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் இந்த படமும் வந்து ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி, தில்லுக்கு துட்டு மாதிரி, கண்ணால் அட்டுத்தின் ஆசையம் மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக அட்டகாசமாக போச்சு. கார்த்திக் யோகி வந்து படம் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் அந்த கதையை திரைக்கதையில் சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து சந்தானம் சார் சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. கூல் சுரேஷ் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி MS பாஸ்கர் சார்லேருந்து நிழலால் ரவி சார் கேரக்டர்லாம் வந்து அற்புதமான கேரக்டர். ஏன்னா அந்த காலத்திலே வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வில்லன் காமெடி கேரக்டர்னு எல்லா விதமான பரிணாமங்கள்லையும் நடிக்கிறவர் தான் நிழல் ரவி சார். ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் சிறப்பாக இருக்குது படம் வந்து. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே தேட்டரில் நம்பி வந்து பார்க்கலாம். ஒரு சந்தான சாருக்கு இது ஒரு வந்து ஹிட் படம் தான், சூப்பர் ஹிட் படம்னு கூட சொல்லலாம். வடக்குப்பட்டி ராமசாமி வந்து பீரியாடிக் ஃபிலிம் தான், கண்டிப்பாக நம்புற மாதிரி இருக்குது. அதில் வர காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. அண்ட் அந்த காலகட்டத்தில் வர எல்லாமே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஒரு சீன் வரும், அவங்க சென்னைக்கு வரா மாதிரி. அப்போது மெட்ராஸோட ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் வந்து அதில் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் பேர்லாம் வந்து கரெக்டாக அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும். ஸோ பீரியாடிக் ஃபிலிம்ன்றது அது கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் வடக்குப்பட்டு ராமசாமி படம் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இந்த படத்தை டைட்டில் வச்சுன்னு ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டாங்க, அந்த ராமசாமியாடா இந்த ராமசாமியாடுன்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. கண்டிப்பாவது கவுண்டு மணியே வந்து அழகாவது விளக்கமாக ஒரு படத்தில் சொல்லியிருப்பா போல். ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க போவார், டேய் ராமசாமி இருக்கிறானா, அவன் செத்து போயிருந்தான் ரொம்ப நாள், ஏய் அவன் எனக்கு காசு தரணும் சொல்லப்போல. அதாவது அந்த காலத்தில் வந்து ராமசாமின்றது விகே ராமசாமி, எவ்வளோ ராமசாமி இருக்காங்க, விகே ராமசாமி எவ்வளோ ராமசாமி இருக்காங்க. இந்த படத்தை மைய வச்சு ஒரு சர்ச்சை வந்தது, அதெல்லாம் கிடையாதுங்க. படமாகவே பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிக்கலாம்.